அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிபடி, ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. ஸோ ரீசெண்டாக நான் வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோருக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணேன். ஸோ அந்த ஷாப்பிங்கில் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். போயிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே 10 o'clockலாம் போனதுனால பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டுமே நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டோம். பிகாஸ் அங்கே தான் வந்து குர்த்தி டாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து சைடு போய் பார்க்கும்போது இந்த ரிசப்ஷன் கவுன் ஒன்று பார்த்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஐ லவ் தட் கலர். அண்ட் ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு குர்த்திஸ் பார்க்க ஆரம்பித்தேன். குர்த்திஸுமே நல்லா இருந்துச்சு, கிளாத் வைஸ் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து 1042, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் பேண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு டாப் தான். அண்ட் இந்த புர்கா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் போன செஷன் பார்த்தீங்கன்னா புர்கா செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் மல்டிபிள் கலர்ஸ் புர்கா நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளாக், அப்பார்ட் ஃப்ரம் பிளாக், எனக்கு வேறு புர்கா கலர்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரோம்பேட் சரவணா ஸ்டோர் வரலாம் தாராளமாக. ஆஸ் யூ கேன் சி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர், பிங்க் கலர், சாண்டல் கலர், இதெல்லாம் புர்காவா இல்லை டாப்பான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அது வந்து புர்கா தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலி புர்கா கிடையாது, இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் டாப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இது லாங் டாப் வித் லாங் ஸ்லீவ்ஸ். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது முடிச்சுட்டு நான் வந்து ஓகே அந்த சைடு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு டாப் பார்த்தேன். அந்த டாப் பார்த்து, இந்த டாப் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டான்ஸ் ஆடும்போது குரூப்பாக எல்லாருமே ஒரே மாதிரி டாப் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி டாப்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இன்னுமும் வச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி, இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த சைடு போய் பார்க்கலான்னு போனேன், ஹிஜாப் செக்ஷன். ஹிஜாப் செக்ஷனில் வந்து போய் பார்த்தா கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓ, இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து நார்மல் டெய்லி வேரில் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி கிளாத் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு, பிகாஸ் இதுதான் டெய்லி வேருக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து என்னோட நிறைய ஷால்ஸுமே அங்கே நிறைய அவைலபிள் கலர்ஸ் இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட டாப்புக்கு வந்து அந்த பர்டிகுலர் கலருக்கு ஷால் இல்லவே இல்லை, எந்த இடத்துலையுமே கிடைக்கல. பட் குரோம்பேட் சரவணா ஸ்டோரில் இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் டாப் இருந்து அந்த கலருக்கு ஷால் கிடைக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக குரோம்பேட்டில் ட்ரை பண்ணலாம். அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹிஜாப் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய ஹிஜாப்பும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குது அப்படின்னு, லென்த் வைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்ல. ஸோ அதனால நான் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஹிஜாப் வந்து இந்த பேஸ்டல் க்ரீன். ஸோ இது வந்து இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலுமே லென்த் வந்து அவ்வளோ லென்த் இல்லை, ஓகே மீடியமான லென்த் தான். பட் நல்லா இருந்துச்சு இந்த ஹிஜாப், எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் இந்த ஹிஜாப் வாங்கினேன். இந்த ப்ரை இதோட ஹிஜாப் ப்ரைஸ் வந்து 189 நினைக்கிறேன், அஃபோர்டபுள் தான். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஹிஜாப் ட்ரை பண்ண சொன்னால், எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த ஹிஜாப் பிடிக்கல, பிகாஸ் எனக்கு இந்த மல்டி கலர்ஸ், இந்த ஃப்ளவர்ஸ், பெரிய பெரிய ஃப்ளவர் அப்படிலாம் இருந்தால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு வந்து பிளெயினாக இருக்கணும் அண்ட் சட்டிலான கலர்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கல. சரி, அவள் கேட்டான்றதுனால நான் போட்டேன், எனக்கு இது பிடிக்கலன்னு உடனே உடனே தூக்கி ஐ மீன் ரிமூவ் பண்ணிட்டேன். நல்லா ரொம்ப நேரம் அதெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இது ஐ மீன் சூஸ் பண்ணது வந்து ரெட் கலர் ஒரு ஹிஜாப் பார்த்தேன். இந்த ஹிஜாப் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல் வைஸ். பட் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராபேக் வந்து அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரெடிமேட் பிளவுஸுமே இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எம்ப்ராய்டிங் ஒர்க், உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி தனித்தனி செக்ஷன் வைஸ் வச்சுருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு கிட்ஸ் ஃப்ளோ, கிட்ஸ் ஃப்ளோரில் வந்து கிட்ஸுக்கான எல்லா விஷயமும் இருக்குங்க. அவங்க குழந்தைங்களை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க இந்த கார்லாம் வாங்காமல் வரவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கார் ஆகட்டும், சைக்கிள் ஆகட்டும், எல்லாமே. அண்ட் இது தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மெயின் என்னோட ஸ்லிப்பர், எனக்கு வந்து ஸ்லிப்பர் அப்சஸ், எனக்கு வந்து ஸ்லிப்பர்னாலே எப்படி சொல்கிறது, ஒரு 5-6 ஸ்லிப்பர்ஸ் வாங்கிடுவேன் அந்த மாதிரி நான் ஒரு ஸ்லிப்பர் பைத்தியம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போய் பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்லிப்பர் பிடிச்சிருந்தது, இதை வந்து கார்ட்டில் வச்சுருந்தேன், ஐ மீன் அந்த பேக்கில் போட்டேன். அண்ட் இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல்ஸ், லைட் ஹீல்ஸ், பட் அந்த அவுட்லுக் நல்லா இருந்துச்சு இல்லை, பார்க்க சிம்பிளாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த ஷூஸ் ட்ரை பண்ணேன், இந்த ஷூஸ் வந்து எனக்கு சைஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்ததுனால இது எடுக்கல, பட் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் வந்து எல்லாமே அஃபோர்டபுள். அண்ட் இந்த ஸ்லிப்பர் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் 600-700. அண்ட் இந்த ஷூஸுமே 600-700. இதெல்லாம் வந்து லைக் நியூலி மேரிட், இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க இல்லை நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக 600 கொடுத்து வாங்கலாம், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே இந்த சம்கி ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லிப்பர் செக்ஷன், இந்த ஸ்லிப்பர் ஃப்ளோர். சரி, அதை முடிச்சு நம்ம ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் பர்சஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டுமே வந்து 5th ஃப்ளோர் போக ஆரம்பிச்சிட்டோம்.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரி ஹேண்ட்பேக்ஸ் பர்ஸ் முன்னாடி நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இயர்ரிங்ஸ்லாம் பார்க்க போயிட்டோம். இயர்ரிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவலுங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. ஜும்காஸ் ஆகட்டும், இந்த லாங் இயர்ரிங்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த ஷார்ட் இயர்ரிங்ஸ், எல்லாமே எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து பெரிய இயர்ரிங் ஃபேன் இல்லை, ஸோ அதனால நான் வந்து இயர்ரிங் பார்க்கல, என் ஃப்ரெண்டுக்காக பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து கலெக்ஷன்ஸுமே நிறைய இருந்துச்சு, பட் வந்து எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் வந்து ஓல்ட் ஃபேஷன் இயரிங்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இந்த இயரிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஓகே ஒர்த் தான். அண்ட் பர்டிகுலர்லி இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் போடுறீங்க வித்தவுட் நெக் பீஸ்னா இந்த இயரிங் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த இயரிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு கோல்டில் இயரிங் கோல்டன் பேட் பிளேட்டட் வச்சு வேணும் அப்படின்னாலும் இந்த கோல்டு ஜும்காஸ் மாதிரியும் இருந்துச்சு நிறையவே. மற்றபடி எல்லாமே ரெகுலர் இயரிங்ஸ் தான், எதுவுமே புது லைக் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தோணலை. அண்ட் அதான் பேக் செக்ஷன்ஸ் அந்த மாதிரி பேக் செக்ஷன் இந்த பேக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த பிங்க் பேக் தான் நான் வாங்கினேன். அண்ட் அதை முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி பர்ஸ் வாலெட் வாங்கலாம் அப்படின்றதுனால இவர்களுக்கு வந்து அந்த கலர் எனக்கு வந்து பிங்க் கலர்ன்ற மாதிரி நடத்தோம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிச்சிட்டோன்னே எனக்கு வந்து மாமா அதுலேருந்து என்னோடய ஃபேஸ் ஸ்க்ரப் பார்த்தீங்கிறதுனால அது ஒன்று எடுத்துட்டேன். அண்ட் தென் நாங்கள் வந்து அந்த காஸ்மெட்டிக் செக்ஷனே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த செயின்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் செயின்ஸ் எல்லாமே, நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாமே நிறைய நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டன்ட்லி அஃபோர்டபுள். ஏன் சொல்கிறேன்னா லைக் இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி வாங்குறீங்க வாடகைக்கு, அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டோ இல்லை மேரேஜோ அதுக்கு வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்ல. பட் இங்கே வந்து நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாச்சு. இந்த இதெல்லாம் வந்து 300-400 தான். இப்போ நீங்கள் பரதநாட்டியம் கிளாஸில் உங்கள் கிட்ஸ் யாராவது பரதநாட்டியம் போகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்னது இந்த செட்டு தான். இந்த செட் வந்து 1100 சம்பவம் என்னமோ தான். இது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்களே வச்சுக்கலாம், பட் அந்த வாடகை நீங்கள் கொடுக்குற காசுக்கு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயே வாங்கிக்கலான்றது நான் சொல்லுவேன். அண்ட் கலெக்ஷன்ஸுமே இங்கே வந்து நிறையவே இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பட் ஓகே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் சும்மா வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோடய ஃபேவரெட். எனக்கு வந்து இந்த மாதிரி நெக் பீசஸ் பர்டிகுலர் செட்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜஸ்தானி செட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கும்போது இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ்லாம் இல்லாமல் வெறுமே நீங்கள் அந்த நெக் செட் போட்டாலே ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து செகண்ட் நெக் பீஸஸ் எனக்கு பிடிச்ச நெக் பீஸ்லாம் நான் எடுத்து எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்திருப்பேன். இந்த ப்ரைஸுமே வித்தின் 500-700 தான் எல்லாமே இந்த நெக் பீஸஸோட இது எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஐ மீன் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உடையாது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மெட்டீரியல்லாம். வந்து ஓப்பன் பண்ணியும் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து சில இந்த நெக் பீஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்திருக்கு, கூடவே எல்லாமே வந்து அட்டாச் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. இது ரொம்பவே பிடிச்ச ரோஸ் கோல்டு கலர் நல்லாயிருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து காஸ்மெட்டிக் செக்ஷன்ஸ் வந்துட்டோம். அங்கே வந்து காட்டன் பேட்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டேன். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த பவுடர் டப்பா. எனக்கு பவுடர் டப்பா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பவுடர் டப்பா வாங்கிட்டேன். அந்த பொட்டுலாம் வந்து என் ஃப்ரெண்டோடது, அவளுக்கு தேவையானதில் அவள் வாங்கிட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து போனதுனால ரெண்டு பேரும் ஒன்றா வாங்கிட்டோம். அண்ட் அவளுக்கு அந்த நெயில் பாலிஷ் அதெல்லாம் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. நாங்கள் நெயில் பாலிஷ் வைக்க மாட்டோம், ஸோ அவளுக்கு தேவைப்பட்டதுனால வாங்கிட்டோம். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சரவணாசர் ஐலைனர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. என்னடா அது வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா ஐலைனருங்க, தயவு செஞ்சு இது வாங்காதுங்க, இது வந்து எப்படி சொல்கிறது வேண்டாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல் இன் ஒன் செட், இந்த ட்வீசர் இந்த நெயில் கட்டர் எல்லாமே ஒரே செட்டில் இருக்கும். அண்ட் வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து நான் சொல்ல போனேன்னா கம்பேர்ட் டு ஆன்லைன் வந்து சரவணா ஸ்டோரில் வந்து ரேட் அவங்க வந்து எம்ஆர்ஆர் ப்ரைஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க, தவிர அந்த எம்ஆர்பி ப்ரைஸ் தான் இருக்குது, பட் நார்மல் ரேட் கிடையாது. ஸோ அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக சாப்பிட வந்துட்டோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அண்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.